வணக்கம், இனிய மாலை வணக்கம். சிவகாசி ஐயனடா ஜானகி அம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறையின் சார்பாக நடைபெறுகின்ற நூல் வாசிப்பு முற்றம் 147வது நிகழ்வு. இந்நிகழ்வினுடைய ஏற்பாட்டிற்கும் இதனுடைய தொடர் நடவடிக்கைகளுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கக்கூடிய கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இணைப்பை, இந்த நிகழ்வை மிக செம்மையாக ஒரு சரியான திட்டமிடலோடு நடத்துவதற்கு காரணமாக இருக்கின்ற இளநிலையின் தமிழ்துறை தலைவர் முனைவர்னா அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றோம். இன்றைய நாளில் நம்மிடையே சுந்தர் ராமசாமி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஜே ஜே சில குறிப்புகள் என்ற நூல் குறித்து அறிமுகம் செய்வதற்காக சிறப்பு விருந்தினராக நம்மிடையே இணைந்திருப்பவர் அமெரிக்காவை சார்ந்த எழுத்தாளர் சிறிதர் நாராயணன் ஐயா அவர்கள். அவர்களினுடைய ஆளுமை ஒரு எல்லைக்குள் அடக்க முடியாத ஒன்று. நவீன இலக்கியங்கள் மீது மிகப்பெரிய காதலோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய படைப்பாளர். நிறைய ஒரு கதையை எவ்வாறு பேச வேண்டும் என்பதற்கு மிக அழகான வடிவச்சமையோடு அந்த கதைகளை எடுத்துரைப்பதில் மிகச்சிறந்த விற்பன்னரும் கூட. அவருடைய பிறப்பு மதுரையை சார்ந்தது. மதுரையில் பிறந்தவர். மென்பொருள் பொறியியல் வல்லுநராக பிரிசில்வனியா அமெரிக்காவில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர். மகாகவி பாரதியினுடைய உறவினரும் கூட. இந்த சிறப்பு சொந்தக்காரர். அவருடைய கதைகள் பல்வேறு பரிசுகளை பெற்று உண்மை சேர்த்திருக்கக்கூடியது. அவரது கத்திக்காரன், அம்மாவின் பதில்கள் போன்ற நூல்கள் இணையத்தில் மிக அழகாக அந்த விவாதத்தோடு பல்வேறு விமர்சனங்களோடு வாசிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்ட ஒரு நூலாகவும் அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிறப்புக்குரிய சிறிதர் நாராயணன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வில் கருத்துரை வழங்க இசைவு தெரிவித்தது மகிழ்ச்சியானதும் கூட. ஐயா அவர்களை சுந்தரராமசாமி அவர்களினுடைய வேஜே சில குறிப்புகள் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மிகவும் நன்றி திரு வினோத் ஐயா அவர்களுக்கும், நூல் வாசிப்பு குழுமத்தினர் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி. வாய்ப்பு அளித்த மிக்கி நன்றி பாராட்டுகிறேன். ஜே ஜே சில குறிப்புகள் இந்த நூலை பற்றி மன்னிக்கும் இந்த நூலை பற்றி பேசுவதற்கு முன்னாடி 1978 அந்த காலத்தை முன்வைத்து எழுதப்பட்ட இந்த நூல், பிறகு 82 வெளிவந்தது முதல் பதிப்பு என்று எண்ணுகிறேன். இன்று 2023 இந்த நூலை பற்றி பேசுவதற்கான தேவை இந்த நூலிலேயே இருக்கின்றது. இந்த நாவலின் எழுத்தாளரும் அதில் படைக்கப்பட்டிருக்கும் எழுத்தாளரும், அதாவது நாவலின் எழுத்தாளர் சுந்தர ராமசாமி, அவர் இந்த நாவலின் கதை சொல்லி பாலு என்கிற பாத்திரத்தை முன்வைத்து அவருடைய ஆதர்ச எழுத்தாளரான ஜோசப் ஜேம்ஸ் என்கின்ற ஒரு மலையாள எழுத்தாளரை முன்வைத்து எழுதி இந்த நாவல் பின்னப்பட்டிருக்கிறது. அவர்களின் தீர்க்க தரிசனமாக முன்வைப்பது 90களுக்கு பிறகு தமிழ் இலக்கியம் தன்னுடைய குறுகிய எல்லைகளை கடந்து பரந்த வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கும் என்பதுதான். அதாவது 80களில் வெளிவந்த நாவல், அதுல சொல்லப்படுவது 90களுக்கு பிற்பாடு எப்படி தமிழ் இலக்கிய வெளியிருக்கும் என்பது. இன்று 21வது நூற்றாண்டில் முதல் 10 ஆண்டிற்குள் ஒரு தவளை கூட ஐயா மன்னிக்கணும், ஐயா சிறிதரையும் மன்னிக்கணும், அந்த முகம் கொஞ்சம் கட் ஆகுங்க. உங்க முதல் 10 ஆண்டிற்கு ஒரு தவளை கூட இந்த இலக்கிய கிணற்றுக்குள் இருக்க முடியாது. அப்படி பிடிவாதமாக வெளிவராத தவளை உயிர் மூச்சற்று அழிந்து போகும் என்று இந்த புத்தகத்தில் எழுத்தாளர் ஜே ஜே குறிப்பிடுவதாக அந்த கதை சொல்லி பாலு சொல்கின்றார். அதாவது கிணற்று தவளைகள் உலகளாவிய தவளைகளாக ஆகிவிட்ட காலத்தில் நாம் இருக்கின்றோம் என்று நாம் கொள்ளலாம்.
இதை முன்வைத்து இந்த புத்தகத்தை நாம் இப்போது அணுகி பார்ப்போம். இந்திய பண்பாட்டு விசாரமும் மேற்கத்திய தர்க்க சிந்தையும் கொண்ட ஒரு ஆளுமையான எழுத்தாளராக திரு ஜே ஜோசப் ஜேம்ஸ் அவர்களை பற்றி இந்த நாவலில் வருகின்றது. மன்னிக்கவும், அது இது ஜே ஜே பற்றி, தன்னுடைய ஆதர்சமான எழுத்தாளரை பற்றி பாலு சொல்லும் பொழுது அவர் மிகவும் முக்கியமாக குறிப்பிடுவது இந்திய பெருவெளியில் இருக்கக்கூடிய மூத்த எழுத்தாளர்கள் கோபாலகிருஷ்ண அடிகா, குட்டிகிருஷ்ண மாறார், இவர்களையெல்லாம் பற்றி இந்த இலக்கிய வெளியில் நாம் எத்தனை பேருக்கு அவர்களுடைய அறிமுகத்தை நாம் கொண்டு செல்கிறோம் என்ற ஒரு ஆற்றாமையின் விளைவாக இந்த நாவலை அவர் எழுதியிருப்பது தெரிகின்றது. இந்த நாவலில் இடம்பெறும் உதாரண எழுத்தாளரான ஜே ஜே அவர்கள் அவர் தவிர ஏனைய பல எழுத்தாளமைகள், மலையாள உலகின் எழுத்தாளமைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு முன்மாதிரி நிஜங்கள் உண்டு என்பது இந்த நாவலை பற்றி பிறகு வருகின்ற பல விமர்சனங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்கின்றோம். முல்லைக்கல் மாதவன் நாயர், முழங்காடு கிருஷ்ண வைத்தியர் ஐயப்பன், திருச்சூர் கோபாலன் நாயர் என பலரும் மலையாள எழுத்துலகின் உண்மையான முகங்கள். அந்த வகையாக இதன் கதை சொல்லி பாலுவின் எண்ண ஓட்டங்களுக்கு ஒரு தீர்க்கமான பின்புலம் நமக்கு புலனாகின்றது. ஒரு அனுபவ குறிப்பு அல்லது ஒரு பத்திரிகை செய்தி என எடுத்துக்கொண்டு அதை ஜே ஜேவின் பார்வை விவரித்துக் கொண்டு போகின்றது நூலின் முதல் பார்வை. பாலுவின் பார்வையிலும் செல்கின்றது. பாலு ஒரு வளரும் எழுத்தாளர், அவர் தன் அடையக்கூடிய இடமாக பார்ப்பது ஜே ஜேவின் ஆளுமை. இவர்கள் இருவருடைய அந்த எழுத்தாளுமையை பற்றியும் அவர்கள் இந்த எழுத்தின் மூலமாக எதை சாதிக்க விரும்புகிறார்கள் என்பதுதான் இந்த நாவல். பாலுவின் ஆதர்சம் ஜே ஜே என்றால் ஜே ஜேயின் நிர்தாட்சண்யமான எழுத்து தீவிரம் பாலுவிடம் படிந்திருக்க வேண்டும். ஆனால் எழுத்தாளரால் ஜே ஜேவின் இடத்தை விலகி இருந்து ஆராதிக்க மட்டுமே முடியும் என்பதால் ஜே ஜேயும் பாலுவும் ஆக இரண்டு இணைக்கோடுகளுக்கு இடையே ஒரு தர்க்கபூர்வ உணர்ச்சி தத்தளிப்பு இந்த நாவலில் நிகழ்கின்றது. இந்த அனுபவ குறிப்புகளின் மேல் நிகழ்த்தப்படும் தத்துவ விசாரணைகள் இவை வந்து இந்த நாவலுக்கு ஒரு 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 யூனிக்கான ஒரு தனித்துவ அடையாளத்தை அளிக்கின்றது. இது ஒரு நாவலா இல்லை நாவலின் வடிவில் எழுதப்பட்ட ஒரு அனுபவ பதிவா இல்லை ஒரு கற்பனை ஆளுமையை முன்வைத்து நிகழ்த்தப்படும் உரையாடலா, இது போன்ற பல விஷயங்களை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த நாவலில் சொல்லப்படுகின்ற பல விஷயங்களுக்கும் அவை நிகழ்ந்த பின்புலங்கள் பற்றிய மேலதிக தகவல்கள், அவற்றுக்கு இடையான எழுத்தாளரின் அகப்பயணம், அதாவது பாலுவின் அகப்பயணம், இந்த சம்பவங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும் அழகியல், அது தவிர இந்த கற்பனை கதாபாத்திரமான ஜே ஜேவின் மிக நீண்ட குறிப்புகள், அதனுடைய அந்த எழுத்தாளரின் குறுக்குவெட்டு தோற்றம், இவையெல்லாம் சேர்ந்து இதை ஒரு கலாபூர்வ நிறைவை அளிக்கின்றது இந்த நாவலுக்கு. நோய்த்துழ்ந்த இளம் பருவத்தில் புனை உலகை அடைக்கலமாக கொண்டு கற்பனாவாத இளைஞனாக இருக்கும் பாலுவிற்கு ஜே ஜேயின் ஆண் பெண் உறவு பற்றிய கட்டுரை ஒன்று பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கின்றது. அதிர்ச்சி என்றால் அந்த எழுத்து மாய்மாலங்களும் பொய்முகங்களும் எவ்வித சமரசங்களும் அற்ற இயலனங்களும் நுண்கேளிகளும் சேர்ந்த அப்பட்டமான எழுத்து. ஒரு வகையில் ஜே ஜேயின் பரிச்சயம் பாலுவை கற்பனவாத சூழலிலிருந்து தரைக்கு இழுத்து வருகின்றது. அது ஒரு கிராஷ் லேண்டிங் போன்ற நிலைகுலைய வைக்கும் தரையிறக்கம். அதைத் தொடர்ந்து பாலு தன்னுடைய பால்ய வயதில் தன் சகோதரியுடனான ஒரு பாவனை விளையாட்டு,
அதை பகுத்தாராயம் உருப்படுகின்றார். ஒரு நெருக்கடி நிலை அளிக்கும் உந்துதல், அதை சமாளிக்க முற்படும் போது உண்டாகும் தீவிரத்தின் பரவச நிலை ஒரு பகுதி, அதன் வழியே அடையும் வெற்றி, அதனால் உண்டாகும் மகிழ்ச்சி இரண்டாம் பகுதி. இடையே அந்த பாவனை உலகு விலகி கனவுகள் பிடுங்கப்படும் போது உண்டாகும் அவஸ்தை மூன்றாம் பகுதி. இந்த மூன்று பகுப்புகளை நம் வாழ்வின் எவ்வித அனுபவங்களுக்கும் நாம் பொறுத்து கொள்ள முடியும். இந்த பகுதாவை தொடர்ந்து பாலுவின் எழுத்துலக பயணம் தொடர்கின்றது. நாராயணகுருவின் சீடரான சத்யானந்தரின் ஆசிரமத்தில் பாலு தன் உடல் நோய்களுக்கு சிகிச்சைகள் பெற்றுக் கொள்கிறார். சத்யானந்தரின் மானுட சேவையில் தன்னை கரைத்துக் கொள்ளும் உன்னத நோக்கம் எவ்வளவு தூரத்திற்கு பயன் தரும் பெருமானத்தை கொண்டது என்ற நிதர்சனம் பாலுவுக்கு உரைக்கின்றது. சத்யானந்தரின் தீர்க்கமான ஒருமுகப்பட்ட நோக்கிற்கு எதிராக அனைத்திலும் அலைக்கழிக்கப்படும் எதிலும் கொஞ்சமும் நம்பிக்கையும் கொஞ்சம் நம்பிக்கை அற்ற தன்மையுடனும் தொடர்ச்சியான தேடுதலையும் கொண்டவனாக அவர் உணர்கின்றார். முக்கியமாக தன்னுடைய ஆதர்ச எழுத்தாளன் ஜே ஜே வால் அவனுடனான சந்திப்புகளால் அவனுடனான கருத்து பரிமாற்றத்தினால் தன்னை நிறைவு செய்து கொள்ள முடியும் என நம்புகிறான். பதிலுக்கு இவனால் தமிழ் இலக்கியத்தின் உச்சத்தை ஜே ஜேவிற்கு கடத்திவிட வேண்டும் என்பது பாலுவின் பிஹேவியர். அதாவது தமிழின் எழுத்து வெளியை பிற மொழிகளில், முக்கியமாக மலையாள மொழியில் ஜே ஜே பங்காற்றும் அந்த மொழியில் அவர்களுக்கு அது தமிழ் இலக்கியத்தின் ஒரு பரிணாம வளர்ச்சியை காட்ட வேண்டும் என்பது அவருடைய விளைவு. ஜே ஜேவை சந்திக்க செல்லும் எழுத்தாளர் மாநாட்டில் திருச்சூர் கோபாலன் நாயரை பாலு சந்திக்கின்றான். அவனுடைய ஆதர்ச எழுத்தாளரின் தளத்தில் இருப்பவர் அல்ல கோபாலன் நாயர். முற்போக்கு சரித்திர நாவல் என்ற பெயரில் பிற்போக்கான படைப்பை உருவாக்கிய என்பது பாலுவின் கணிப்பு. அதற்கேற்ற போல் அவனுடைய ஆதர்சமான ஜே ஜே கோபாலன் நாயருக்கு அந்நியமாகவே இருக்கின்றது. அங்கே ஒரு புத்தக கடையில் வைத்து ஜே ஜே முதன் முதலாக பார்க்கின்றான் பாலு. அந்த அதே இடத்துல சேத்தல கிருஷ்ணய்யர் மற்றும் முன்ஷி வேலுப்பிள்ளை போன்றவர்களும் பேச்சுக்களை பதிவு செய்கின்றார்கள். ஆனால் ஜே ஜேயின் பேச்சு தான் இளைஞர்கள் அதிகமாக ஈர்க்கின்றது என்பதை பாலு அவதானிக்கின்றான். பாலுவும் அறிமுகப்படுத்தப்படுகிறான். அதுதான் பாலுவிற்கு ஜே ஜேயுடன் உண்டாகும் ஒரு சந்திப்பு. அதற்கு பிறகு இதுவும் நேரடியான சந்திப்பு நிகழ்ந்தது போல் தெரியவில்லை. அப்பொழுது அந்த புகழ்பெற்ற கிண்டல் வாசகமான ஜே ஜேயின் கேள்வி, சிவகாமி அம்மாள் அவளுடைய சபதத்தை நிறைவேற்றி விட்டாளா என்று கேட்பது அந்த சந்திப்பின் போது தான் நிகழ்கின்றது. பாலு புதுமை பித்தனை பற்றி பிரசாரிக்க முற்படும் பொழுது அந்த சந்திப்பு முடிந்து விடுகின்றது. முல்லைக்கல் மாதவன் நாயர் என்கின்ற வேறு ஒரு எழுத்தாளர் வருகை அங்கு நிகழ்வதால் அந்த சந்திப்பு அதற்கு பிறகு தொடர முடியவில்லை. ஆனால் பாலுவின் மனமோ ஜே ஜேவை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. சூரியனை நோக்கி பறக்க முற்படுவதற்கும் கூறி மேலேறி கூவும் கோழியின் நிலை பற்றியும் அந்த பாலுவின் விசாரம் தொடர்கின்றது. ஜே ஜே தன்னுடைய நெருக்கடி காலத்தில் மிகுந்த உந்துதலுடன் செயல்பட்டிருக்கிறான். அதாவது நெருக்கடி காலம் என்றால் அந்த உணர்வு ரீதியான நெருக்கடி. ஆனால் வேதனைகளுக்கும் வறுமைக்கும் மத்தியில் தான் எழுத்து பரிமளிக்க வேண்டும் என்பதில்லை. சிந்தனை பீரிடும் எழுத்தை படைப்பிலக்குமாக கொள்ள முடியாதா என்பது பாலுவின் கேள்வி. ஜே ஜேயின் எழுத்து சிந்தனை முறை அப்படியாகத்தான் இருக்கின்றது. இந்த ஜே ஜேவின் எழுத்தில் எம் கே ஐயப்பனின் தாக்கத்தை பற்றி பாலு குறிப்பிட்டார். எம் கே ஐயப்பன் ஒரு மார்க்சியவாதி, இந்திய மரபு சிந்தனைக்கு மாறான போர்க்கை கொண்டவர். ஆனால் ஜே ஜேவின் மிக நெருங்கிய நண்பர் முல்லைக்கல் மாதவன் நாயர். அவர் ஒரு பல்ப் இலக்கியம்,
அதாவது வெகுஜன பரப்பின் இலக்கியத்திற்கு பரிச்சயமானவர். அதிர்ச்சி மதிப்பீடுகள் கொண்ட நிலைகளையே வைக்கும் நோக்குடன் எழுவதை விட ஒரு சமூக அமைப்பை மாற்றி போடும் விஞ்ஞான நோக்குடன் எழுத வேண்டிய அவசியத்தை பற்றி அவர்களிடையே விவாதங்கள் நிகழ்ந்ததாக ஜே ஜேயின் நாட்குறிப்புகள் நமக்கு சொல்கின்றன என பாலு குறிப்பிடுகின்றார். இந்த நாட்குறிப்பீடுகள் பிற்பாடு பத்திரிகைக்கான எழுத்துப்பிரதிகளாக வடிவம் பெற்றிருக்கின்றன. நேர் அனுபவங்களிலிருந்து பெறப்பட்ட கேள்விகள் மீது ஜே ஜேயின் எழுத்து விவாதங்கள் வேறொரு ஒரு பரிணாமத்தை கட்டி எழுப்புகின்றன. வறுமையற்ற சூழலில் தான் கலைப்பதிப்புகத்தின் உன்னதத்திற்கான வழி பிறக்கும் என்றால் வறுமையும் வேண்டாம் கலையும் வேண்டாம் என்கின்ற ஒரு யதார்த்தவாத போக்கு தான் பாலுடைய பாணி. ஜே ஜே ஆனால் கலையை காசாக மட்டுமே பயன்படுத்தும் வணிக மனநிலை மீது சிறிதும் மதிப்பு கொள்வதில்லை. இந்த சட்டகத்தை ஜே ஜே வழியாக பாலுவும் பாலுவின் வழியாக கதாசிரியரும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே வருகின்றனர். கிருஷ்ண ஐயரின் 9 வயது பேத்தி புலிவிட்ட வரும் கிழவன் ஒருவரின் சொந்த கதையை கேட்டுக்கொண்டே அவர் வேலையை முடித்துக் கொண்டு போகும் பொழுது அவருடன் போய்விடுகின்றார். 9 வயது சிறுமி புல் வெட்டு வரும் அந்த கிழவனிடம் அந்த கதையை கேட்டுக்கொண்டே அவள் சென்று விடுகிறார். அதற்குள் இங்கே வந்து அந்த வீட்டில் வந்து எல்லாரும் ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு வந்து விடுகிறார்கள். அவர் ஒரு பாதி கதையை சொல்லி முடிப்பதற்குள் அவர் வேலை முடிந்து விட்டது. மறுபாதியை கேட்க அவருடன் நான் போய்விட்டு வந்தேன் என்று அவள் திரும்பி வரும்போது சொல்கின்றாள். ஆனால் அவள் விளக்கத்தை கேட்காமல் அந்த வீட்டார் அந்த சிறுமியை போட்டு சாடுகின்றனர். இந்த சம்பவத்தை ஜேஜேயின் நாட்குறிப்புகளிலிருந்து படிக்கின்றார் பாலு. கூடவே ஜேஜேயின் மனைவி சாராமா, அந்த பெண் புத்திசாலி, இன்னும் கூட நேரம் கழித்து வந்திருக்க வேண்டும் என்று சொல்கின்றாள். அதாவது இந்த இடத்துல வந்து அதிர்ச்சி மதிப்பீட்டிற்கான அந்த எழுத்துன்றதை விட அந்த சமூகத்தின் அந்த ஒரு பெரும்போக்கை பற்றிய ஒரு பதிவாக அது ஜேஜே எப்படி பார்க்கின்றார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. ஏஜி சோமன் நாயர் அவர் ஜேஜே சந்திக்க வரும்பொழுது பாலு வந்து இப்பொழுது வாசகனிலிருந்து சற்று முன்னேறி சிறுகதைகள் எழுதும் எழுத்தாளனாகிவிட்டார். இப்போது பாலுவிற்கு ஜேஜேயுடன் முரண்படும் புள்ளிகளும் அப்படி முரண்படுவதற்கு அவனுக்கான நியாயங்களும் தெரிய தொடங்கிவிட்டன. ஆனால் ஜே ஜே தான் தன்னை பழமைவாத வரம்புக்குள் இருந்து உந்தி தள்ளி வெளிப்பட வைத்தவர் என்ற நம்பிக்கையில் பாலுவுக்கு மாற்றவில்லை. அவன் உறக்கத்தை கலைத்து அவனுடைய சுரணைகட்டத்தனத்தையும் தடித்தனத்தையும் குத்தி காட்டி உணர செய்ததே ஜே ஜேவின் எழுத்து தான். அந்த அளவில் பாலுவிற்கு ஜே ஜே மீது மிக பெரும் அபிமானம் இருக்கின்றது. அடுத்த ஒரு எழுத்தாளர் மாநாட்டை பற்றி பாலு விவரிக்கும் பொழுது பாலுவும் ஒரு எழுத்தாளனாக அங்கீகாரம் பெற்று அந்த மாநாட்டின் விருந்தினராக கலந்து கொள்கின்றார். அப்பொழுதுதான் ஆல்பர்ட் காம்யூ இறந்த செய்தி வருகின்றது. அந்த பதிவில் வந்து அந்த காம்யூ பற்றி அந்த இரங்கல் செய்தியை பற்றி இந்திய இலக்கிய கூட்டத்தில் எப்படி அந்த எதிர்வினைகள் நேர்கின்றன என்பது பற்றி அங்கத நடையில் சொல்லப்பட்டிருக்கும். தொடர்ந்து ஜே ஜேவின் மரண செய்தியும் அந்த மாநாட்டில் இருக்கும் பொழுதே வருகின்றது. இந்து சூடன் என்பவருக்கு செய்தி வருகின்றது. கே பி கங்காதரன், தாமரைக்கனி, பசவப்பா என பல்வேறு எழுத்துலக தொடர்புகளிடையே தன் ஆதர்சத்தின் இறப்பை எழுத்தாளர் கடந்து செல்லும் காட்சி அது சுவைப்பட சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவரை ஜே ஜேவை மையமாக கொண்டு பாலுவின் அகப்பயணமாக நகரும் நாவல் மெல்ல மெல்ல பாலுவின் புற உலகை, அவனுடைய சுயபச்சாதாபமும் அங்கதமும் கலந்த விவரணைகள் வாசகர்களுக்கு காட்சிப்படுத்துகிறது. ஜே ஜேயின் மறைவிற்காக தன்னுடைய இரங்கலை இவ்வுலகிற்கு தெரிவிக்க தத்தளிக்கும் ஓர் எழுத்தாளனாக அவன் பரிணாமம் அடைகின்றான். ஜே ஜே உடனான எழுத்தாளர் நினைவோடை தொடர்கிறது. ஜே ஜே இறந்த பிறகு இந்த நாவல் தொடங்கும் போதே ஜே ஜேவின் இறப்பு செய்தி பற்றி தான் சொல்லிக்கொண்டே தொடங்குகின்றது. இந்த இடத்தில் ஜே ஜேயுடைய இறப்பிற்கான
ஒரு நினைவோடை அது தொடர்கின்றது. நாம் ஒரு சம்பவத்தை நினைவடுக்குகளிலிருந்து மீட்டெடுக்கும் பொழுது அதன் மீதான புதிய புரிதல், சில புதிய திறப்புகள் நமக்கு உண்டாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பாலுவிற்கும் அவர் தகப்பனார் எஸ்ஆர்எஸ் அவருக்கும் அறிமுகமாயிருக்கும் சம்பத் மாமா, அவர் நாட்டகத்தில் இருக்கின்றார். அப்பொழுது அங்கே ஜே ஜே வந்து தங்கியிருக்கிறார். சம்பத் மாமாவிற்கு ஜே ஜே ஒரு அதே அதிமுக நண்பர். அப்பொழுது பாலுவின் அப்பா எஸ்ஆர்எஸ் அவர்கள் ஜே ஜே பார்த்தது பற்றி ஒரு அத்தியாயம். காலத்தின் இடைவெளியிலோ அல்லது தூரத்தின் இடைவெளியிலோ ஒரு காட்சி நமக்கு ஒரு 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 குறிப்பிட்ட தூரத்தில் துலக்கம் அடைகின்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இதைதான் ஜே ஜே வந்து குறிப்பிடுகிறார். அந்த ஓவியத்தை நீங்கள் சற்று தள்ளி இருந்து பார்த்தால் இன்னும் சிறப்பாக தெரிய வாய்ப்பு இருக்கிறது என்கின்றார். இதே அசோகமித்திரனின் ஒற்றன் நாவலில் ஒரு கூற்றாக வரும். ஒரு புகைப்படத்தின் அது நாளடை நாளடை எப்படி நமக்கு அது மிகவும் நெருக்கமாகின்றது என்பது. நெருக்கத்தில் புலனாகாத பல நுணுக்கங்கள் நாம் அகல்கையில் உயிர் பெற்று நம்மை நோக்கி வருகின்றன. இதைதான் இந்த பதிவில் நாம் ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கின்றோம். ஜே ஜேயை ஓர் ஓவியனாக எழுத்தாளர் கண்டறியும் இந்த இடம் மிகச் சிறப்பாக வந்திருக்கின்றது. இத்தனைக்கும் அவர் அப்பாவுடனான அந்த பயணத்தில் ஜே பாலு இடம்பெறவில்லை. இந்த மொத்த அந்த அனுபவமே ஒரு அப்ஸ்ட்ராக்ட், அதாவது ஒரு நுண்புல வகை ஓவியத்தை காட்சிப்படுத்தும் அத்தியாயம். ஆனால் இதை சொல்லுவதிலே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் உத்தி. பாலு இல்லாத ஒரு காட்சி, அவர் இடம்பெறாத ஒரு காட்சி அவர் மிகவும் விவரமாக அவர் சொல்லுகின்றார். ஒரு சிறிய மறைமுக பொத்தான் போல சரளமான விவரணையின் பகுதிக்கிடையே இது இந்த அப்ஸ்ட்ராக்ட் அந்த உத்தி என்பது பொதிந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பாலுவிற்கு ஜே ஜே போல ஜே ஜேவிற்கு ஒரு பெரும் அகத்தூண்டுதலாக அரவிந்த் அச்சமேனன் நாவலில் சொல்லப்படுகின்றார். இசை, இலக்கியம், ஓவியம் என்ற கலைகளின் கூட்டு பரிமாணமாக அரவிந்தாட்சன் போன்ற ஆளுமைகள் பாலுவின் மனதில் எவ்வகை தாக்கம் செலுத்தினர் என்பதை இந்த பகுதி வழியே நாம் புரிந்து கொள்ளலாம். ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஜே ஜேவிற்கு எதிரில் ஒரு தொழுநோய் பிச்சைக்காரன் வருகின்றான். அவனை பார்த்ததும் ஜே ஜேவின் சிந்தனை பிரவாகம் கட்டற்று பாய்கின்றது. பிச்சைக்காரன் மீது இறக்கப்படுவது என்பது மானுடைய இயல்பு. ஆனால் அதில் நம்மை நாமே ஒருபடி மேலே ஏற்றுக்கொண்டு கொடையெழுக்கும் பீடத்தில் நம்மை வைத்துக் கொள்ளும் ஒரு மறைமுக ஈகோ உணர்வும் வந்துவிடுகிறது. தான் கொடையளிக்கிறோம் என்ற உணர்வின்றி ஒருவருக்கு அவருடைய நிலைக்கு சமமாக இறங்கி சென்று அவருக்கு உதவ முடியும், அது சாத்தியமா? அப்படி உதவி பெற்றுக் கொள்பவர் சற்றேனும் தன்னை பற்றிய சிறுமை உணர்வு அடையாமல், அல்லது அப்படியான சிறுமை உணர்வை வேறு வக்கீர பிரயோகமாக கொள்ளாமல் அதை கடந்து போக முடியுமா? இது போன்ற சிந்தை நம் போன்ற சாமானியர்களுக்கு ஏற்படலாம். ஜே ஜேவிற்கு இந்த கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் ஒரு குஷ்டரோகி பிச்சைக்காரனுக்கு உதவும் நிலை இன்னமும் பன்மடங்கு விரிவான பெரும் சிந்தனை போக அகச்சிக்கலாக உருவெடுக்கின்றது. அவன் அந்த சிக்கலில் உழன்று தவித்து தெளியும் போது பல மணி நேரங்கள் கடந்து விடுகின்றன. அவன் இப்போது உணர்ச்சி பிரவாகத்துடன் இந்த தொழில்நோய் பிச்சைக்காரனை தேடி ஓடுகிறான். அந்த பிச்சைக்காரனை பார்க்க முடியவில்லை, ஆனால் வேறு ஒரு தொழுநோய் பிச்சைக்காரனை அவன் பார்க்க முடிகின்றது. உடனே அவனுக்கு ஒரு வெள்ளி நாணயத்தை கொடையை அளிக்கின்றான். அப்புறம்தான் அவனுக்கு ஒரு ஒரு உடனடி ஒரு எண்ணம், இந்த நாணயத்தை நாம் அவன் கையில் கொடுக்காமல் கீழே போட்டு விட்டோமே என்று குனிந்து அதை எடுக்க போகும் பொழுது அந்த பிச்சைக்காரன் இவன் அந்த 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 நாணயத்தை திரும்ப எடுத்துக் கொள்ளப் போகிறானோ என்ற பயத்தில் காலால் அதை மிதித்து அதை எடுத்து அதை காபந்து செய்கின்றான். இந்த சம்பவம் ஜே ஜேவை பெரும் அவமானத்திற்குள்ளாக்கின்றது.
ஜென்ம கணக்கு என்னும் சிறுகதையில் இப்படியானது ஒரு அனுபவ சித்திரத்தை நானும் எழுதியிருக்கிறேன். பாலுவோ ஜேஜோவோ அடைந்த அனுபவம் போல் அந்த சித்திரமும் என் அனுபவத்தின்பால் உண்டப்பட்டு உருவானதுதான். தன்னுணர்வு அற்று பிச்சை அளிப்பது பற்றி அகக்கூச்சத்தில் தடுமாறும் ஒரு பாத்திரம், எதிரில் இருக்கும் பிச்சைக்காரி அவன் தடுமாற்றத்தை மறுதளிக்கும் அகந்தையாக புரிந்து கொண்டு அவளிடமிருந்து ஒரு 20 பைசா நாணயத்தை இவனுக்கு அளித்து விட்டு போவாள் கோபத்துடன். அந்த சிறுமியை எப்படி கடப்பது என்பது அவனும் என்று அவன் அல்லலுருவான். தனிநபர் சுதந்திர சிந்தனையின் அபத்த வெளிப்பாடுகள் இப்படியான நம்ப முடியாத முரண்களில் கொண்டு நிறுத்தி விடுகின்றன. முல்லைக்கல் மாதவ நாயர் போன்ற வெகுஜன வணிக படைப்பாளிகளின் சிந்தைக்கு அப்பாற்பட்ட வழியில் ஜே ஜே நின்று கொண்டிருக்கிறான். இவர்கள் இருவரும் அரவிந்தாட்சன் மேனனின் வீட்டில் சந்திக்கும் ஒரு காட்சி. சாமர்த்தியமான பெயர் உதித்தவர்கள், உலக இலக்கிய வாசிப்பனுவம் என்கின்ற பீற்றல்கள், மைய நீரோற்ற இலக்கிய போக்கில் எதிராக தருக்கி நிற்கும் அகந்தை, இவையெல்லாம் முல்லைக்கல் மாதவன் நாயரை சீண்டுகிறது. ஒருவருக்கொரு புரிந்து கொள்ள முடியாத நிலையில் அதனால் உண்டாகும் எரிச்சல்களும் கோபங்களும் கிளர்ந்தழுகின்றன இருவரிடமே. தங்கள் நிலையை காபந்து பண்ணிக் கொள்வதற்கென இலக்குகளை மாற்றி அமைத்துக் கொண்டு சாமர்த்திய கேள்விகளை சாடிக்கொள்கின்றனர். இடையே ஜேஜேவின் வாழ்க்கையில் காதல் பக்கம் ஒன்றும் வந்து போகின்றது. அந்த இடத்தில் தான் இந்த கிணற்று தவளைகளை பற்றிய ஒரு விவரணை அழுத்தமாக வருகின்றது. ஜேஜேவின் எழுத்துப்போக்கை தவளை என்று கிண்டல் அடிக்கின்றார்கள். அவன் அவர்கள் அந்த அந்த பெண்ணின் கவிதை தொகுப்பை சற்றேனும் மதிக்காமல் தூக்கி எறிந்து விடுகின்றான். ஜேஜேயின் மனைவி சாராமா, ஜேஜே மிகவும் திறமைசாலியான அரசியல்வாதியாக இருக்கின்றார். அவருடனான ஒரு சந்திப்பிற்கு பாலு முயலும் பொழுது அந்த காட்சி அவருடைய சாமர்த்தியமான அரசியல் அவருடைய அரசியல் சாமர்த்தியத்தை பற்றி விவரிக்கும் வகையில் இருக்கின்றது. அரவிந்தாட்சனின் சொற்களில் பாலுவிற்கு புலனாவது என்னவென்றால், ஜே ஜே தன்னை ஒரு பெரும் இசை உலக பெர்ஃபெக்ஷனாக வைத்துக் கொண்டு ஏனைய அபஸ்வரங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் வாழ்க்கை முழுவதும் கத்திக்கொண்டே இருக்கின்றார். அதாவது அவனுடைய இசை அபிமானத்திற்கு புறமாக இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் ஜே ஜேவின் அவஸ்தை. ஜேஜேவின் மீது தீவிர விமர்சனம் வைத்திருக்கும் பலருக்கும் அவன் மீதான அபிமானம் குன்றியதில்லை. மாறாக ஜேஜேவிற்கு எதுவும் பிடிக்காமல் போய்கொண்டிருந்தன. பாலு ஜேஜேவின் பால்ய காலம் பற்றி எழுத ஆரம்பிக்கின்றார். ஜேஜேவின் எழுத்துலக பயணம் பற்றி விரிவான பல குறிப்புகள் சொல்லப்படுகின்றன. இரண்டாம் பாகத்தில் முழுவதுமாக ஜேஜேவின் குறிப்புகள் மட்டுமே, அவனுடைய கால்பந்தாட்ட விளையாட்டு அனுபவங்கள், அவ்விளையாட்டின் நுணுக்கங்கள் பற்றி அவன் எழுதிய கட்டுரைகள், அவனுடைய தொழிற்சங்க நல பங்களிப்புகள், அதனால் சிறை சென்றது, அவனுடைய இன்னப்பெற புத்தகங்கள் வெளியான ஆண்டுகள் வரிசை கிரமமாக சொல்லப்படுகின்றன. அவனுடைய இறப்பு வரை, ஜே ஜேவின் இறப்பு வரை நுணுக்கமாக தொகுக்கப்பட்ட குறிப்புகளை நாம் காண முடிகிறது. இந்த குறிப்புகளின் தொகுப்பு இந்த நாவலுக்கு ஒரு வித்தியாசமான வடிவத்தை அளித்தாலும், ஜே ஜே என்னும் ஆளுமை பற்றியது ஒரு குறுக்குவெட்டு தோற்றம் கலாபூர்வமாக துலக்கமாக எழுந்து வருகின்றது. தன்னுடைய அன்றாட பணிகளுக்கென தன் குடும்பத்திற்கு தேவையான இதர வேலைகளுக்கென ஒரு குற்றேவல் புரியும் தேவதையை அவன் மனம் நாடுகின்றது. அப்பொழுதுதானே அவன் இந்த சமூகத்திற்கான மகத்தான பங்களிப்பை சுதந்திரமாகவும் தீர்க்கமாகவும் செய்ய முடியும். இதே போன்றதொரு பாதிப்பை பாரதியின் வாழ்க்கையில் நாம் காண முடிகின்றது. எங்கோ இருக்கும் கரும்பு தோட்ட ஊழியர்களுக்கான மனமிறங்கி கவிபாடும் மனதை அன்றாட பசிப்பினிகளுக்கு என்ன அல்லாட வைப்பது நியாயமாகுமா? ஜே ஜேவின் இறுதி காலங்களில் அவன் இந்த மனித சமூகம் மீது தொடர்ந்து நிராசைக்குட்பட்டு வருவதை பார்க்கின்றோம். ஒரு எழுத்தாளனை நேர்த்தியாக மதிப்பிடுவது போல் ஜே ஜேவின் 3 முக்கிய நூல்களை கொண்டு ஓர் அனுபந்தமும் இந்த நாவலின் இறுதியில் சேர்க்கப்பட்டிருக்கிறது.
இந்த நாவலுக்கு பின்னர் தமிழ் வழி இது போன்ற நவீன போக்குகளில் எழுதப்பட்டிருந்த புத்தகங்கள் நிறைய வந்திருக்கின்றன. அந்த வகையில் இது ஒரு முக்கியமான போக்கை, தமிழ் இலக்கிய வெளியில் ஒரு முக்கியமான போக்கை ஜே ஜே சொலு குறிப்புகள் தொடங்கி வைத்திருக்கின்றது. பாலுவோ அல்லது ஜே ஜேவோ தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட கிணற்று தவளைகள் தங்கள் சுவர்களை தாண்டி வெளியே வந்து வெட்ட வெளியில் இனிய சங்கீதம் பாட ஆரம்பித்து விட்டனவா என்றால் அது ஒரு நீண்ட விவாதத்திற்கு நம்மை இட்டுச் செல்கின்றது. ஆனால் அந்த கிணற்று சுவர்களை அளந்து பார்க்கும் ஓர் அழகை இந்த நாவல் நிச்சயமாக உருவாக்கி தந்திருக்கின்றது. இலக்கிய வெளியினும் இந்த கிணற்றை மூழ்கடிக்கும் வெள்ளத்தின் தோற்றுவாய் என இந்த நூலை குறிப்பிடலாம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றிங்க ஐயா, ஒரு சிறப்பான ஒரு நூல் கருத்துரை. ஏன்னா ஒரு கதை போக்கில் சொல்ல முடியாத ஒரு நாவல். ஏன்னா அது ஜேஜே சில குறிப்புகள் துண்டு துண்டாக இருக்கக்கூடிய அந்த குறிப்புகளின் வழியாக தன்னுடைய ஆதர்ச படைப்பாளரை பற்றி ஒரு வாசகன், ஒரு புதிய படைப்பாளன் புரிந்து கொள்வதற்கான ஒரு அணுகுமுறை. இன்னும் சொல்லப்போனால் ஜேஜே வணிக எழுத்தாளர் அல்ல, மனித வாழ்க்கையினுடைய போலித்தன முகமுடிகளை எல்லாம் கலற்றி எறிந்த ஒருவர். எனவே அவனை புரிந்து கொள்வதும் அதுபோல் அந்த நாவலை புரிந்து கொள்வதுமே ஒரு பெரிய சவாலான விஷயம். யார் அந்த ஜேஜே என்கிற கேள்விக்கு கூட விடை கொஞ்சம் சற்று காண முடியாத ஒரு சூழல். பாரதியோடு பொருந்தி போகும், புதுமை பித்தனோடும் பொருந்தி பார்க்கலாம், ஆல்பர்ட் காமியுவாக இருக்கலாம் என்றெல்லாம் அந்த படைப்போடு பயணித்தவர்கள் ஒரு வினாவுக்கும் விடைக்குமாக அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். எனவே இந்த நூலை மிகச் செறிவாக, ஏன்னா அத வார்த்தைகள்ல நம்ம சொல்ல முடியாத ஒரு தன்மை, மிக அழகாக அந்த நாவல் குறித்து ஒரு அறிமுகத்தை இங்கு முன்வைத்து பேசிய ஸ்ரீதர் நாராயணன் ஐயா அவர்களுக்கு கல்லூரி இளநிலை தமிழ்துறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி ஐயா. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சுந்தர ராமசாமி அவர்களினுடைய ஜே ஜே சில குறிப்புகள், இது உண்மையிலே ஒரு மரபுசாரா நவீன இலக்கியத்தினுடைய முன்னோடியான ஒரு நாவல். மரபுசாராத கதை, விமர்சன பார்வை, அங்கதம் போன்ற அனைத்து கூறுகளையும் உள்ளடக்கிய ஒரு நாவலாக இது விளங்குகிறது. நவீனத்துவம் பின் நவீனத்துவத்திற்கு ஒரு முன்னோடி நாவலாக கூட தமிழில் இதை கொள்ளலாம். அந்த வகையில் இந்த நாவலை பற்றிய ஒரு மிக சிறப்பான ஒரு உரையை நமக்கு வழங்கிய ஐயா ஸ்ரீதர் நாராயணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே மலையாள எழுத்தாளருடைய வாழ்க்கையை சித்தரிக்கின்ற ஒரு கற்பனை பாவனையாகத்தான் இந்த நாவலை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த நாவலை படிப்பவர்கள் நிச்சயமாக இந்த நவீன இலக்கிய சிந்தனை இல்லாதவர்கள் இதை படிக்கும் போது நிச்சயமாக இதை புரிந்து கொள்வதில் நிறைய சிக்கல்கள் இருக்கும். இந்த கதை போக்கும் நமக்கு மரபு சார்ந்து அமையாத ஒரு நிலையை தான் நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் ஒரு புதுமையான ஒரு நாவலை, தமிழ் உலகிற்கு ஒரு புதுமையான நாவலை நமக்கு இன்றைய நிகழ்ச்சியில் படைத்தளித்த ஐயா திரு ஸ்ரீதர் நாராயணன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் பூசாயே தமிழரசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். அனைவருக்கும் வணக்கம். பன்னாட்டு அளவிலான நூல் வாசிக்கும் முற்றம் நிகழ்வு 147. இந்நிகழ்வினை நிகழ்த்துவதற்கு தொடர்ந்து அனுமதியும் ஆதரவும் அளித்து வருகின்ற எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வினோத் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளர் அமெரிக்கா பென்சில்வேனியா நகரிலிருந்து எழுத்தாளர் ஸ்ரீதர் நாராயணன் ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே சுந்தர ராமசாமி ஐயாவின் ஜே ஜே சில குறிப்புகள் என்கின்ற நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். ஒரு கற்பனை எழுத்தாளனை உருவகித்து பாலு என்பவரின் பார்வையிலான ஜே ஜே என்கின்ற ஜேம்ஸ் ஜோசப் அவர்களின் வாழ்க்கை பதிவு, கேரளத்தினுடைய பண்பாட்டு சூழலையும் நிறைய விவாதங்களையும் முன்வைத்த அடிப்படை சார்ந்த கேள்விகளை தட்டி எழுப்பிய ஒரு நாவல் சுந்தர ராமசாமி ஐயாவின் ஜே ஜே சில குறிப்புகள்.
நாவல் குறித்து சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்கி சிறப்பித்த மலேசியா குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நம்மோடு நூல் வாசிக்கும் முற்றத்தில் பயணிக்கின்ற பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி. அறிவால் உயர்ந்த அரியாசனம் செய்வோம், நூல்களால் நைந்த நேயங்கள் தைப்போம். மீண்டும் நல்லதொரு நூலோடு அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.